இது வந்து என்னோடய 150 வாட்ஸ் ப்ரொஃபஷ்னல் லைட். அண்ட் இது வந்து டான்சோ மூவி பாக்ஸ் 21ஓட ஸ்க்ரீன். லைக் இவ்வளோ பிரைட்டான ஏரியாவில் கூட நம்மளால் இவ்வளோ குவாலிட்டியான ப்ரொஜெக்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல், நல்லா இருக்கீங்க நம்புறேன். லைக் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த TONZO மூவி பாக்ஸ் 21 ப்ரொஜெக்டோட கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ண போகிறோம். லைக் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதை விட அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வாங்க போகிறது இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் ஐ கேன் அஷூர் யூ. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம அங்கே போகணும். ஸோ லெட்ஸ் கோ தேர். வயர்லாம் இருக்குது, சரி பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நான் ஏஞ்சின்னா நான் வந்து அங்கே போயிடுவேன். இப்போ போயிட்டா லைக் தட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஸ் யூஷுவல், கலர் டெஸ்ட். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த ப்ரொஜெக்டரோட கலர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. லைக் நான் கொஞ்சம் இங்கே வந்துடுறேன், ரொம்ப டார்க்காக இருக்குது, கண்ணு தெரில. லைக் ஒரு 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோக்கு 100% இதோட கலர்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. லைக் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சாஃப்டான இமேஜ் வந்து நமக்கு தெரியுது. அதுவே நம்ம ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் நமக்கு வந்து பிக்சல்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு மைன்யூட்டான பிக்சல்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ இதே கலர் வந்து நான் ரூமில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிற எல்லா லைட்டும் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ரொஜெக்டரோட குவாலிட்டி இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் குறை சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்களே இங்கே இருக்கிற பிரைட்டர் கலரை பார்க்கலாம் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு சொல்லி. ஒரு கலர் வந்து லைட் ஆன் பண்ணி கூட நமக்கு இங்கே கிடைக்குது. அதுவே இந்த டார்க்கர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது லைட் ஆன் பண்ணும்போது ஃபேட் ஆகுது. பட் இருந்தாலும் என்னால் வந்து கலர் சொல்ல முடியுது. எக்ஸாம்பிள் இந்த கிரே கலர் அண்ட் பிளாக் கலர். லைக் சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு வந்து டார்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணும்போது அவ்வளோவா தெரியல. பட் அதுவே வந்து பிரைட்டர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்மையாக தெரியுது. இப்போ வந்து கலர் டெஸ்ட் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஆண்ட்ராய்டை நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆப் ஸ்டோருக்குள்ளே போகிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்பும் நம்ம பார்க்கலாம். அண்ட் கேட்டகரி வைஸாக பிடிச்சு வச்சுருக்காங்க. ஹே, ஜியோ சினிமாவா? இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். கிரிக்கெட் மேட்ச் வருமா? எங்க இங்கே நான் கொஞ்சம் கூட ஃபார்வர்ட் பண்ணலைங்க, அது அப்படியே டவுன்லோட் ஆச்சுங்க டக்குன்னு. பட் இன்ஸ்டாலேஷனுக்கு டைம் ஆகுது, பட் டவுன்லோட் செம்ம ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்பை லாகின் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னப்பா எல்லாம் ஹிந்தி படமாக இருக்குது? அப்பாடா, நம்ம ஏஆர் சார் டைரக்ட் பண்ண படம் ஒன்று இருக்குது, அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வயரும் கனெக்ட் பண்ணாமல் நான் ப்ளே பண்ணின்னு இருக்கேன். அப்படி இருந்தும் நமக்கு வந்து இவ்வளோ குவாலிட்டியில் வந்து ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. பட் எல்லாமே நல்லா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி சின்ன பிரச்சனை வந்து இந்த ஜியோ சினிமாஸ் இன்பில்ட்டாக ப்ளே பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ ஜியோ சினிமாஸ் தான் டெலிகாஸ்ட் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஜியோ சினிமாஸ்லேயே என்னால் லைவ் கிரிக்கெட்டை பார்க்க முடியணும், ஆனால் என்னால் முடியல. லைவ் வந்து இந்த ப்ரொஜெக்டை சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த ஆப் வந்து கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனாக இருக்குது. ஸோ நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஐபிஎல் சொல்லி இந்த ஆப்லேயே சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். பட் என்ன தான் பண்ணாலும் லைவ் ஃபீட் வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து இன்பில்ட்டாக என்னால் கொண்டு வர முடியல. அது வந்து ஒரு சின்ன கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. பட் வரப்போகிற டைமில் வந்து ஆப் அப்டேட் கூட ஆகலாம். பட் இந்த டைம் நான் யூஸ் பண்ணும்போது என்னால் வந்து லைவ் ஃபீடை இன்பில்ட்டாக பார்க்க முடியல. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சரி ஓகே, இப்போ வந்து ஜியோ சினிமாஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஹாட்ஸ்டார். அதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். என்ன ஸ்டைலா பாரியா அந்த பேச்சை பாரியா அது அழகா பாரியா நீ மனுஷனே இல்ல தெரியுமா இப்ப பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 480p ல தான் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கு லைக் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணனும் நமக்கு வந்து 720p ல வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் லைக் இப்ப வந்து நான் ஜியோ சினிமாஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் வந்து ப்ளே பண்ணி காட்டின ஸோ உங்ககிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஐடி இருந்தால் இல்லை அமேசான் ப்ரைம் ஐடி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வேறு எந்த வயரும் கனெக்ட் பண்ணாமல் இன்பில்ட்டாக இந்த ப்ரொஜெக்டரை வச்சு நம்ம வந்து படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஸ்க்ரீன் மிரரிங். ஸோ இப்போ ஃபோன் மிரர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீரா காஸ்டும் இருக்குது, ஐஓஎஸ் காஸ்டும் இருக்குது. லைக் உங்ககிட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனை வந்து இந்த ப்ரொஜெக்டர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோனை மிரர் பண்ண முடியும். பட் எங்கிட்ட இருக்குது இப்போ ஆண்ட்ராய்ட் தான். ஸோ ஆண்ட்ராய்ட் மிரர் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த சின்ன கிளிச் வந்து உங்களுக்கு தெரியலாம்,
லைக் இந்த மாதிரி கிளிச் இருந்ததுனால என்னால் வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியல. ஸோ அதுக்காக வந்து ஒரு வாட்டி இந்த ப்ரொஜெக்டில் நான் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நான் மிரர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஃபோன் நான் லைட்டை இப்படி மூவ் பண்ணுறேன், அங்கேயே வந்து மூவ் ஆகுது. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எனக்கு வந்து ஒரு ஜம்ப் இருக்கும். ஸோ அந்த ஜம்ப்லாம் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, இன்ஸ்டாகிராமில் சும்மா நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. லைக் இது வந்து வயர்லெஸ்ஸாக ப்ரொஜெக்டருக்கு போய் ப்ரொஜெக்டர்லேருந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது. லைக் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. சரி ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. யோ 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 யோ, லைக் வீடியோ வந்து அந்த மடினஸ் இல்லை, அந்த ஜம்ப் இல்லை, ஏதோ ஸ்லோ மோஷனில் ஸ்டக்காகி ப்ளே ஆகிற மாதிரி இல்லை. இன்பில்ட்டாக இந்த ப்ரொஜெக்டர்லேயே இந்த வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இது நான் மிரர் பண்ணிட்டு இருக்கேங்க, நீங்களே பார்க்கலாம். நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ரீவைண்ட் பண்ணுறேன். சீரியஸ்லி இந்த ஃபோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து கிடைக்குது. யூஸ்வலாக நான் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணும்போது எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டைம் சரியில்லை, ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது, மடினஸ் தெரியுது, அப்படி இப்படின்னு சொல்லி 1000 குறை வந்து நான் சொல்லுவேன். அதில் ஒரு குறை கூட இந்த ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணும்போது என்னால் சொல்லவே முடியல. ஏதோ வயர்லேருந்து கனெக்ட் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, அண்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டெஸ்ட், சவுண்ட் டெஸ்ட். சீரியஸ்லி ப்ளே பண்ணி பக்கத்தில் இருக்கிறத பயந்துட்டேன். லைக் செம்ம லவுடாக இருக்குங்க. இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். லைக் இதோட சவுண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன், செம்ம லவுடாக இருக்குங்க. ஸோ அந்த ரூமை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ரூம்குள்ளே தான் ப்ரொஜெக்ட் இருக்குது, அதில் இருக்கிற இன்பில் ஸ்பீக்கரில் தான் நீங்கள் சவுண்ட் கேட்டுன்னு இருக்கீங்க. லைக் இப்போ என்னால் கேட்க முடியுது அதோட சவுண்டு. நான் வேறு ரூமில் இருக்கேன், கதவு மூடியிருக்கு, ஆனால் அப்போ கூட நம்மளால் சவுண்டு கேட்க முடியுது. அந்தளவுக்கு லவுடாக இருக்குது. லைக் கிளாரிட்டி ஓகேஷாக இருக்குது, பட் செம்ம லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். நான் திருப்பி உள்ள போகிறேன், செம்ம லவுடாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இது ப்ளே பண்ணி பார்க்கும்போது காது குயிங்குது. லைக் ஒரு படத்தை வந்து இந்த ப்ரொஜெக்டரில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இன்பில் ஸ்பீக்கரே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது, பட் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சவுண்டு உண்மையிலேயே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக 3.5 mm ஜாக் அண்ட் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த ப்ரொஜெக்டரை நான் வந்து 3.5 hours மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன் ஷூட் பண்ணுறதுனால. ஸோ அதனால ப்ரொஜெக்டர் வந்து நமக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு. லைக் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 37.4 degrees. லைக் என் காதலியே வந்து பார்த்தீங்கன்னா தர்மாமீட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து இந்த எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் ஆகிருக்குன்னு சொல்லி கல்குலேட் பண்ணுறேன். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. லைக் இதோட டெம்பரேச்சர் நான் எப்படி இவ்வளோ எக்ஸாக்டாக சொல்லணேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம அங்கே போகணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த டெம்பரேச்சர் மீட்டரை வச்சு தான். ஸோ இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு சொல்லி அதோட டெம்பரேச்சரும் காட்டுது. அண்ட் இந்த ரூம் எவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஆம்பியன்ஸ் டெம்பரேச்சரும் இது காட்டுது. என் ஏசியில் பார்த்தீங்கன்னா 27 degrees காட்டுது. ஸோ அதோட டெம்பரேச்சர் அங்கே இருக்கும். ஸோ அதனால் அது கூலாக காட்டுது. ப்ரொஜெக்டர் நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து டெம்பரேச்சர் 1 degree அதிகமாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, சிஸ்டமோட டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஒருவேளை நம்ம வந்து ப்ரொஜெக்டர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோன்னா அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொஜெக்டரோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாயிடும். இதுக்குள்ளே இருக்கிற கூலிங் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. அப்படி நல்லா இருந்தும் கூட 3 hours மேலே நான் யூஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 3 hours யூஸ் பண்ணுங்கள், ஒரு 1/2 hour கேப் கொடுங்க, திருப்பி ஒரு 3 hours யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சைக்கிளில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ப்ரொஜெக்டரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும். லைக் நான் இந்த ப்ரொஜெக்டருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, எல்லா ப்ரொஜெக்டருக்கும் சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான மோட்டர் இருக்குது, இங்கேருந்து ஒரு சூடான காற்று அப்படியே வெளியே வருது. அப்படி இருந்தும் கூட 39 degrees இப்போ வந்துருச்சு. லைக் 3 hours வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்குது. 3 hours மேலே யூஸ் பண்ணோன்னா ஹீட் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து 3 hours வந்து ஒரு மினிமம் இதுவாக நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். லைக் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணலை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நான் என்னத்தை குறை சொல்ல போகிறேன்னு தெரில, பட் இந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து இப்போ கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை.
ஸோ இந்த ப்ரொஜெக்டரை நம்ம ரெஸ்ட் விட்டு இன்னும் நிறைய விஷயம் வந்து இந்த ப்ரொஜெக்டரை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அங்கே போகணும். ஓகே கைஸ், ஒரு 2 weeks மேலே வந்து இந்த ப்ரொஜெக்டரை கம்ப்ளீட்டாக நான் வந்து யூஸ் பண்ணின்னு இருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்சியூவில் வந்து விக்ரம் படம்லாம் நான் பார்த்துருந்தேன். லைக் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எவ்வளோ குவாலிட்டியில் இருந்துச்சோ, என்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணணும், அதே ஃபீலோட அதே குவாலிட்டியோட இந்த ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த TONZO மூவி பாக்ஸ் 21 உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். நம்ம ஜிவிஎம் சொல்கிற மாதிரி தான், கோ ஃபார் த கேர்ள், கெட் த கேர்ள் சொல்கிற பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி லைன் பை லைனாக கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட பிரைட்னஸ், ப்ரொஜெக்டர் செம்மம் பிரைட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கலர், லைக் கலர் ஆக்குரன்சி எனக்கு டிவியில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான கலர்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்னஸ், லைக் ஷார்ப்னஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருக்குது. நடுவில் வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குது இமேஜ், அதில் எந்த குறையும் என்னால் சொல்ல முடியல, பட் எஜ்ஜில் மட்டும் நம்ம கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பிளர்ராக இருக்குது, அதுவே கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது பிளர்ராக இல்லை, ரீடபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட விட்டுறேன், நான் ரெண்டுத்தையும் சைட் பை சைடாக வச்சுட்டேன், நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க இதோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் குவாலிட்டி, லைக் ஒரு சாங் நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, லைக் என்னோடய மானிட்டரில் கூட எனக்கு அவ்வளோ குவாலிட்டியான இமேஜ் வந்து வராது, ஆனால் இந்த ப்ரொஜெக்டரில் அவ்வளோ குவாலிட்டியான இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ அந்த விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டரில் வேறு லெவலான விஷயம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டரோட பில்ட் குவாலிட்டி, லைக் செம்ம சாலிடாக இருக்குது, பிடிக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கை பிடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, லைக் ஒரு ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அது செட் பண்ணுறதுக்கே நமக்கு 1 hour மேலே ஆகுதுன்னா அது வாங்கி நம்ம படம் பார்க்குற மூடே போயிடும், நமக்கு அதை செட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும், வெறுப்பாயிடும், எனக்கு ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஜஸ்ட் இந்த ப்ரொஜெக்டை வச்சோமா ஆன் பண்ணுமா படம் பார்த்துமா, எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ப்ரொஜெக்டை இருக்குது கைஸ். சீரியஸ்லி இதோட ஆண்ட்ராய்டு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, பட் இந்த அப்டேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைவாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நிறைய ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரோம் கேஸ்ட் அண்ட் அமேசான் ஃபயர் ஸ்டிக். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதோட கேமரா, இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் செக் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ அதனால இந்த ப்ரொஜெக்டரை இப்படி வச்சு முன்னாடி ஒரு கொடை எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டேன். ஸோ லைட்டை இது ஷேக் பண்ணி கொடையை முன்னாடி வைக்கிறேன். லைக் அந்த கொடை பார்த்தீங்கன்னா கேமராவை மட்டும்தான் நான் பிளாக் பண்ணேன், ஸ்க்ரீன் வந்து அப்படியே நான் விட்டேன். ஸோ ஃபோக்கஸ் வந்து எங்கே ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த கொடை வச்சுருந்தா அந்த ஏரியா மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆச்சு, பின்னாடி பிளர் ஆகிடுச்சு. லைக் இந்த கேமரா பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து கான்ஸ் பக்கம் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு லைக் இது நான் சொல்கிறதுக்கே ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். லைக் அன்பாக்சிங்லே நான் சொல்லிட்டேன், பட் அதுவே வந்து இப்போ சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம மக்கள் தானே, அசிங்கப்படுறது பிரச்சனை இல்லை. ஸோ டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுறேன் கைஸ். இந்த ப்ரொஜெக்டரோட பில்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பம்ப் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரொஜெக்டர் ஸ்டேபிளாக நமக்கு இல்லை, அதுக்காக நம்ம வந்து இந்த ஹுட்டை பெருசு பண்ணி இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா, லைக் இதோட கேமரா வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸ்லி நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஷேக் பண்ணாலும் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுது. அது நல்ல விஷயம், கெட்ட விஷயமும் நான் அதுதான் பார்க்குறேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. அண்ட் இந்த கான்ஸ் கூட நான் சொல்லணுன்காக தான் நான் சொல்கிறேனே தவிர இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. லைக் பம்பை வந்து நம்ம இதை பண்ணி சரி பண்ணிடலாம். அண்ட் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஆட்டோ ஃபோக்கஸை ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஷேக் பண்ணாலும் இல்லை யார் முன்னாடி நின்னாலும் ஃபோக்கஸ் வந்து அதுலேயே தான் செட்டில் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை இந்த ப்ரொஜெக்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணி இது சொன்ன இந்த மாதிரி இருக்கேப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா என் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வாங்கும்போது உங்கள் கையில் அது இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எது பண்ணாலும் டீட்டெயிலாக அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த வாரத்தில் நான் கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொஜெக்டர் இந்த TONZO மூவி பாக்ஸ் 21 தான். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்டரோட விலைக்கான நேரம். ஃபஸ்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா 29,999 rupees. அண்ட் நம்ம ட்ரெண்டிங் கேஜெட் .tech-ல பார்த்தீங்கன்னா 29,999 rupees. லைக் இது வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்து வாங்கினீங்கன்னா, அதுவே நீங்கள் யூபிஐ இல்லை டெபிட் கார்டில் பே பண்ணிங்கன்னா இன்ஸ்டடாக 1,499 rupees மைனஸ் பண்ணி வெறும் 28,499 rupees இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வாங்கிடலாம். லைக் அமேசானை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் சில பேருக்கு இந்த 1,500 rupees கூட பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்.
அதை தாண்டி நீங்கள் அமேசானில் வாங்கினாலும் அவங்ககிட்ட தான் வரும். லைக் நீங்கள் அமேசானில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சோல்டு பை கேவியர் டெக்னாலஜிஸ் அண்ட் டெலிவர்ட் பை அமேசான் சொல்லியிருக்கோம். ஸோ கேவியர் டெக்னாலஜிஸோட சப்சிடிஸ் தான் நம்ம ட்ரெண்டிங் ஏஜ் .டெக். ஸோ நீங்கள் எதில் ப்ரொஜெக்டர் வாங்கினாலும் அவங்ககிட்ட தான் வருது. ஸோ டைரெக்டாக அவங்ககிட்ட நம்ம வாங்கும்போது நமக்கு ஒரு 1500 ருபீஸ் மிச்சமாகுது. ஸோ அதுக்காக நீங்கள் அங்கே தான் வாங்கணும்னு சொல்லி நான் சொல்லலை, நான் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை தாண்டி இந்த ப்ரொஜெக்டரை எங்கே வாங்கணும்னு சொல்லி முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். லைக் அமேசான் லிங்க்கும் ட்ரெண்டிங் கேச்சர் .டெக்கோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் எங்கே வாங்க ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணதில் இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன நல்லா இருக்குது என்னென்ன நல்லா இல்லைன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தா ஐம் ரியலி வெரி வெரி சாரி, மறந்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி நடக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இவ்வளோ நேரம் இந்த ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பாக்சிங் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இல்லைனா இங்கே கார்டு இருக்குது, இல்லைனா இங்கே ஒரு வீடியோ டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வர போகிற வீடியோக்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோட உங்கள் முகமது ராஜா. சி யூ, டேக் கேர், பாய் அண்ட் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. டாடா, சி யூ, டேக் கேர், பாய்.